படித்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் டிஎன்பிசி தந்தி சேனலின் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தோன்னா, 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு வால்யூமில் இருக்க லைன் பை லைனாக எடுக்கப்பட்ட குவஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன பாடங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். முதல் பாடம், முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும். ரெண்டாவது பாடம், இரு உலகப் போர்களுக்கு இடையில் உலகம். மூன்றாவது பாடம், இரண்டாம் உலகப்போர். நான்காவது பாடம், இரண்டாம் உலகப்போருக்கு பிந்தைய உலகம். அஞ்சாவது பாடம், 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இந்த அஞ்சு பாடங்கள் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு வால்யூமில் வந்து இருக்குது. உலகப்போர் ரிலேட்டடாக இருக்க பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சிலபஸில் வந்து இருக்காது. ஸோ அந்த டாபிக் வந்து இருக்காது. ஸோ இதில் முக்கியமான பாடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பாடம் தான், 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இந்த பாடத்தில் இருக்க க்வெஸ்சன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த உலகப்போர் ரிலேட்டடில் முக்கியமான க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம குரூப் டூ சிலபஸே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உலகப்போர் ரிலேட்டடாக இருக்க க்வெஸ்சன்ஸ் வந்து டாப்பிக்காக வந்து இருக்காது. ஸோ எல்லா பேத்துக்குமே தெரியும். ஸோ மேக்ஸிமம் இந்த டாபிக் வந்து சிலபஸில் இருக்காது. அஞ்சாவது பாடத்தில் இருக்க க்வெஸ்சன்ஸ் இப்போ பார்க்கலாம். அஞ்சாவது பாடம், பாடத்தலைப்பு, 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கம். ஃபஸ்ட்டு வரவர் ராஜாராம் மோகன் ராய். பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவங்க வந்து ராஜாராம் மோகன் ராய். வங்காளத்தில் ராதா நகரில் 1772 ஆண்டு ராஜாராம் மோகன் ராய் வந்து பிறந்திருக்காங்க. வங்காளம், சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்று இருந்தவர் வந்து ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் வந்து உருவ வழிபாடை வந்து எதிர்த்திருக்காங்க. அதே மாதிரி ஒரே கடவுள் என்ற கொள்கையை வந்து வலியுறுத்தியிருக்காங்க. உருவ வழிபாட்டை எதிர்த்தவர், ஒரே கடவுள் என்ற கொள்கையை வலியுறுத்தியவர் ராஜாராம் மோகன் ராய். எல்லா மதங்களும் ஒரே கடவுளைத்தான் போதிக்கின்றன என நம்பினார். பெண் அடிமைத்தனத்தை எதிர்த்தார். ஸோ பெண் அடிமைத்தனத்தை எதிர்த்து ராஜாராம் மோகன் ராய் வந்து போராடியிருக்காங்க. உடன்கட்டை ஏறுதல், சதி, குழந்தை திருமணம் போன்ற மரபு சார்ந்த பழக்க வழக்கத்திற்கு எதிராக சட்டம் இயற்றும்படி ஆங்கில அரசுக்கு விண்ணப்பித்தவர் வந்து ராஜாராம் மோகன் ராய். கொல்கத்தாவின் இடுகாடுகளுக்கு சென்று விதவைகளின் உறவினர்களிடம் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை கைவிடும்படி கேட்டுக்கொண்டவர் வந்து ராஜாராம் மோகன் ராய். வில்லியம் பெண்டிங் பிரபு சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து எந்த ஆண்டு வந்து சட்டம் இயற்றினான்னு பார்த்தீங்கன்னா 1829 ஆண்டு சட்டம் இயற்றியிருக்காரு. யாருனா வில்லியம் பெண்டிங் பிரபு. அஞ்சாவது பாயிண்ட்டு, சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்ற முக்கிய பங்கு வகித்தவர் வந்து ராஜாராம் மோகன் ராய். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு அறிவியலும் அறிமுகம் செய்யப்படுவதை ஆதரித்தவர் வந்து ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் வந்து பிரம்ம சமாஜத்தை வந்து தோற்றுவித்தாங்க. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1828 ஆண்டு ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை வந்து நிறுவியிருக்காரு. ராஜாராம் மோகன் ராய் வந்து எங்கு கோவிலை நிறுவினான்னு பார்த்தோன்னா கல்கத்தாவில். சபாத் கௌமுதி தனது பத்திரிகை மூலம் உடன்கட்டை ஏறுவதை கண்டித்து பிரச்சாரம் செய்தவர் வந்து ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் வந்து அவருடைய பத்திரிகையுடைய பெயர் சபாத் கௌமுதி என்ற பத்திரிகையின் வாயிலாக இந்த உடன்கட்டை ஏறுவதை கண்டித்து பிரச்சாரம் வந்து செஞ்சுருக்காரு. ஸோ இந்த உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிப்பதற்கு பெரும்பாலும் பாடுபட்டவர் வந்து ராஜாராம் மோகன் ராய். 1820 ஆண்டு இயேசுவின் போதனை என்ற நூலை வெளியிட்டிருக்காரு ராஜாராம் மோகன் ராய். இயேசுவின் போதனை நூலை வெளியிட்டவர் ராஜாராம் மோகன் ராய் எந்த ஆண்டுன்னு பார்த்தனா 1820. ராஜாராம் மோகன் ராய் மறைந்த ஆண்டு 1833. தேவேந்திரநாத் தாகூர் பிரம்ம சமாஜத்தில் சேர்ந்த ஆண்டு வந்து 1848 ஆண்டு தான் வந்து சேர்ந்திருக்காரு.
கேசவ் சந்திரசன் பிரம்ம சமாஜத்தில் சேர்ந்த ஆண்டு 1857. பிரம்ம சமாஜம் வந்து இரண்டாக எந்த ஆண்டு பிரிந்ததுன்னு பார்த்தோம்னா 1886 வந்து இந்த பிரம்ம சமாஜம் இரண்டாக வந்து பிளவுபடுது. என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஆதி பிரம்ம சமாஜம், இந்திய பிரம்ம சமாஜம் என இரு பிரிவுகளாக வந்து பிரியுது. இதில் ஆதி பிரம்ம சமாஜம் வந்து தேவேந்திரநாத் தாகூர் தலைமையில் வந்து பிரியுது. இந்திய பிரம்ம சமாஜ் வந்து கேசவ் சந்திரசன் தலைமையில் வந்து பிரியுது. இந்த கேசவ் சந்திரசன் தனது 14வது வயது மகளை இந்திய இளவரசருக்கு திருமணம் செய்து கொடுத்த போது குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் விலகி தொடங்கிய அமைப்பு தான் வந்து இந்த சாதாரண சமாஜ். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடியாக திகழ்பவர் யாருன்னு பார்த்தோன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இந்து சமூகத்தில் குழந்தை பருவத்திலேயே விதவைகள் ஆன சிறுமிகளின் வாழ்வை மேம்படுத்துவதற்காகவே தனது முழு வாழ்வையும் அர்ப்பணித்தவர் வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இந்திய விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னு பார்த்தோன்னா 1856 இயற்றப்பட்டது. இந்திய விதவை மறுமண சட்டம் இயற்ற முக்கிய பங்கு வகித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் முயற்சியால் முதல் முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1860. பிரார்த்தனை சமாஜம் 1867 எங்கு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தோன்னா பம்பாயில். பிரார்த்தனை சமாஜத்தை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆத்மராம் பாண்டுரங். பிரார்த்தனை சமாஜத்தை தோற்றுவித்தவர் ஆத்மராம் பாண்டுரங். பிரார்த்தனை சமாஜத்தில் இரண்டு மேன்மை மிக்க உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க, யாருன்னா ஆர்.சி. பண்டர்கர், எம்.ஜி. ரானடு. இந்த ரெண்டு பேருமே பிரார்த்தனை சமாஜத்தில் மேன்மை மிக்க உறுப்பினர்கள். மகாதேவ் கோவிந்த் ரானடே தொடங்கிய அமைப்புகள் விதவை மறுமண சட்டத்தை வந்து 1861 வந்து தொடங்கியிருக்காங்க. புனே பர்வச்னிங் சபா 1870 தோற்றுவிக்கப்பட்டது. தக்கான கல்விக் கழகம் 1884 தோற்றுவிக்கப்பட்டது. இது எல்லாமே மகாதேவ் அரவிந்த் ரானடே தொடங்கிய அமைப்புகள். ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றியவர் வந்து ஜோதிபா பூலே. ஜோதிபா பூலே எழுதிய நூல் வந்து குலாம் கிரி, அதாவது தமிழில் அடிமைத்தனம் என்று பொருள்படும். 28வது பாயிண்ட்டு, சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுவாமி தயானந்த சரஸ்வதியோட இயற்பெயர் வந்து முல்சங்க. இவர் உருவ வழிபாட்டை வந்து கண்டிச்சிருக்காரு, ஒன்றே தெய்வம் என்ற கோட்பாட்டை வந்து வச்சிருக்காரு. மூல்சங்கர் 1824 குஜராத்தில் வந்து பிறந்திருக்காங்க. ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஆரிய சமாஜம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1875 தோற்றுவிக்கப்பட்டது. சுவாமி தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல்கள் என்னென்னு பார்த்தோன்னா சத்யார்த்த பிரகாஷ் என்ற ஹிந்தி நூல், பாஷ்ய பூமிகா மற்றும் வேத பாஷ்யா ஆகிய நூல்கள் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதியால் எழுதப்பட்ட நூல்கள். அயல் நாடு சென்றால் தீட்டு என கூறியவர் வந்து தயானந்த சரஸ்வதி. வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது யாருடைய முழக்கம் பார்த்தோன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. 32வது பாயிண்ட்டு, ஏற்கனவே இஸ்லாமுக்கும் கிறித்துவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற உருவான இயக்கம்தான் வந்து சுத்தி இயக்கம். 1893 ஆரிய சமாஜம் தூய்மை கோட்பாடு குறித்த கருத்து முரண்பாட்டால் இரண்டாக வந்து பிரிந்தது. ஆரிய சமாஜமும் இரண்டாக வந்து பிரியுது. எதனாலனா தூய்மை கோட்பாடு குறித்த கருத்து முரண்பாட்டால் வந்து இரண்டாக பிரியுது 1893. 34வது, ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவருடைய இயற்பெயர் வந்து கதாய்தர் சட்டோபாத்பாய். இவர் 1836
காமர்புக்கூர், மேற்கு வங்காளத்தில் இருக்க காமர்புக்கூர் என்ற கிராமத்தில் வந்து பிறக்கிறாங்க. கல்கத்தா அருகே உள்ள தட்சிணேஸ்வரத்தில் காளி கோவிலில் பூசாரியாக வந்து பணிபுரிஞ்சிருக்காரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஜீவன் என்பதே சிவன் என்று கூறியவர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர். இரக்கம் தேவையில்லை, சேவையே தேவை என்று கூறியவர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர். 17வது க்வெஸ்சன், மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும் என்று கூறியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எந்த ஆண்டு இறந்தாருன்னு பார்த்தனா 1886 ஆண்டு இறந்திருக்காரு. ராமகிருஷ்ண மிஷன் தோற்றுவித்தவர் சுவாமி விவேகானந்தர். ராமகிருஷ்ண மிஷன் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னு பார்த்தனா 1887. ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முதன்மையான சீடர் வந்து சுவாமி விவேகானந்தர். விவேகானந்தரின் இயற்பெயர் வந்து நரேந்திரநாத் தத்தா. மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் எனும் கோட்பாட்டை பரிந்துரைத்தவர் யாருன்னு பார்த்தனா சுவாமி விவேகானந்தா. இந்து சமூகத்திற்கு அறைகூவல் விடுத்தவர் யாருன்னு பார்த்தனா சுவாமி விவேகானந்தர். 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றி புகழ்மிக்க சொற்பொழிவு நிகழ்த்தியவர் வந்து சுவாமி விவேகானந்தர். 46, விவேகானந்தரின் புகழ்மிக்க வெளிநாட்டு சீடர் யாருன்னு பார்த்தனா மார்க்கி ரெட் நோப்பில். இவங்க ஐரிஷ் நாட்டு பெண்மணி. இவங்க விவேகானந்தரினுடைய புகழ்மிக்க வெளிநாட்டு சீடராக வந்து குறிப்பிடப்படுறாங்க. 47, பிரம்ம ஞான இயக்கத்தை தோற்றுவித்தவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா ஹெச்பி ஃப்ளவாட்ஸ்கி, கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட். இவங்க ரெண்டு பேரும் பிரம்ம ஞான இயக்கத்தை வந்து தோற்றுவித்திருக்காங்க. இந்த பிரம்ம ஞான இயக்கம் எங்கு தோற்றுவிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில். பிரம்ம ஞான இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1875. இந்தியாவில் பிரம்ம ஞான இயக்கம் எங்கு தோற்றுவிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா சென்னை அடையாறில். 51வது க்வெஸ்சன், இந்தியாவில் பிரம்ம ஞான இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1886. கர்னல் ஆல்காட் மறைவுக்கு பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் வந்து அன்னி பெசன்ட். தன்னாட்சி இயக்க சங்கத்தை அமைத்து அயர்லாந்துக்கு வழங்கப்பட்டதை போல இந்தியாவிற்கும் தன்னாட்சி வழங்க வேண்டும் என்று கூறியவர் அன்னி பெசன்ட். அன்னிபெசன்ட் பிரம்ம ஞான கருத்துக்களை பரப்ப தொடங்கிய செய்தித்தாளோட பெயர் என்னென்னா நியூ இந்தியா மற்றும் காமன்வெல். இந்த ரெண்டு நூல்களும் செய்தித்தாள்களும் பார்த்திங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையாரால் வந்து தொடங்கப்பட்டது. 55, ஜோதிபா பூலே 1827 மகாராஷ்டிராவில் வந்து பிறந்திருக்காங்க. இவங்க ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை புனேயில் தொடங்கியிருக்காங்க. எந்த ஆண்டுனா 1852 ஆண்டு தொடங்கியிருக்காங்க. யாருன்னா ஜோதிபா பூலே. சத்யஜோதக் சமாஜ், சத்யசோதக் சமாஜ் அதாவது உண்மையை நாடுவோர் சங்கம் எனும் அமைப்பை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தனா ஜோதிபா பூலே. ஜோதிபா பூலேயின் மனைவி பெயர் சாவித்ரிபாய். பெற்றோர் இல்லா குழந்தைகளுக்கு என்று விடுதிகளையும் விதவைகளுக்கு காப்பகங்களையும் உருவாக்கியவர் ஜோதிபா பூலே. 60வது க்வெஸ்சன், ஜோதிபா பூலே தீவிர கருத்துக்களை சுருக்கி கூறும் நூல் வந்து கிளாம்ஹிரி, அடிமைத்தனம் என்ற நூல். நாராயணகுரு 1854 ஆண்டு கேரளாவில் வந்து பிறந்திருக்காங்க. ஒடுக்கப்பட்ட மக்கள் படும் துயரங்களையும் கண்டு மனம் வெதும்பி அந்த மக்களின் மேம்பாட்டிற்கான தனது வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தவர் வந்து நாராயணகுரு. ஒடுக்கப்பட்ட மக்கள் மேம்பாட்டிற்காக ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பை தொடங்கியவர் வந்து நாராயணகுரு. 64வது க்வெஸ்சன், அருவிபுரம் என்னும் ஊரில் ஒரு பெரிய கோவிலை கட்டி அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தவர் வந்து நாராயணகுரு.
கேரள சமூகத்தில் குறிப்பாக ஈழவர்களுக்கு பெருமாற்றம் நிகழ உந்து சக்தியாக திகழ்ந்தவர் நாராயணகுரு. நாராயணகுருவால் ஊக்கம் பெற்றவர் அயன்கனி. அயன்கனி 1863 ஆண்டு திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூரில் வந்து பிறந்திருக்காங்க. சாது ஜன பரிபாலன, அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் என்றும் அமைப்பை தோற்றுவித்தவர் நிறுவியவர் யாருன்னா அயன் கன்னி. 69 கீழ் சாதியாக கருதப்பட்ட ஒடுக்கப்பட்ட புலையர் சமூக மக்களின் கல்விக்காக நிதி திரட்டிய இயக்கம் தான் வந்து சாது ஜன பரிபாலன இயக்கம். இந்திய முஸ்லிம்கள் தங்கள் சமூக முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டுமானால் ஆங்கில கல்வியை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு மாற்று இல்லை என்று கூறியவர் சர் சையது அகமது கான். இணைவதை காட்டிலும் ஆங்கில அரசுடன் நல்லுறவு மேற்கொண்டால் இஸ்லாமிய நலன்கள் பேணப்படும் என்று நம்பியவர் சர் சையது அகமது கான். அலிகார் முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியை 1875 ஆண்டு அலிகாரில் நிறுவியவர் வந்து சர் சையது அகமது கான். 1920 இந்த கல்லூரி பல்கலைக்கழகமாக உயர்த்தப்பட்டது. தியோபந்த் இயக்கம் ஒரு மீட்பியக்கமாகும். நிரங்கரி இயக்கத்தை நிறுவியவர் யாருன்னா பாபா தயல்தாஸ் நிரங்கரி. பாபாராம் சிங் என்பவரால் தொடங்கப்பட்ட இயக்கம் நாம்தாரி. வள்ளலார் என்று அழைக்கப்பட்டவர் ராமலிங்க சுவாமிகள். வள்ளலார் பிறந்த இடம் சிதம்பரம் அருகே உள்ள மருதூர். துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என்று கூறியவர் வள்ளலார். 1856 ஆண்டு சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியிருக்கவர் யாருன்னா வள்ளலார். வள்ளலார் வந்து சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்கும் இலவச உணவகத்தை வந்து நிறுவியிருக்காங்க. எங்கன்னா வடலூரில். 82 வள்ளலார் பாடல்கள் வந்து திருவருட்பா என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டிருக்கு. வள்ளலார் பாடல்கள் பழமைவாத சைவர்களை புண்படுத்தியதால் அவரது பாடல்களை மருட்பா என்று கண்டனம் செய்தனர். 84 வைகுண்ட சுவாமிகள் எங்கு பிறந்தார்? ஆன்சர், கன்னியாகுமரிக்கு அருகில் சாமி தோப்பு அல்லது சாஸ்தா கோவில் விளை கிராமத்தில் வந்து பிறந்திருக்காங்க. வைகுண்ட சுவாமியின் இயற்பெயர் முடிசூடும் பெருமாள். கோவில்களில் விலங்குகள் பலியிடுவதற்கு எதிராக இயக்கம் நடத்தியவர் வந்து வைகுண்ட சுவாமிகள். பல்வேறு மக்களை ஒன்றிணைப்பதற்காக வைகுண்ட சுவாமிகள் தொடங்கிய அமைப்பு சமத்துவ சமாஜ். அனைத்து சாதி மக்களும் சேர்ந்துண்ணும் சம்பத் விருந்துகளை நடத்தியவர் வந்து வைகுண்ட சுவாமிகள். சம்பந்தி விருதுகளை வந்து நடத்தியவர் யாருன்னா சமபந்தி விருதுகளை வைகுண்ட சுவாமிகள். வைகுண்ட சுவாமிகள் சமய வழிபாட்டு முறை ஐயாவளி. வைகுண்ட சுவாமிகள் அறிவுரை கருத்துக்கள் அனைத்தும் தொகுக்கப்பட்ட நூல் வந்து அகில திரட்டு. ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக அத்வைதானந்தா சபா என்னும் அமைப்பை உருவாக்கியவர் வந்து பண்டிதர் அயோத்தி தாசர். 1882 ஆண்டு திராவிட கழகம் என்னும் அமைப்பை நிறுவியவர்கள் வந்து அயோத்தி தாசர் மற்றும் ஜான் திரவியாம். திராவிட பாண்டியன் என்னும் இதழை தொடங்கியவர் யாருன்னா அயோத்தி தாசர். 94 கொஸ்டின், அயோத்திதாசர் 1891 ஆண்டு திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை நிறுவி முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர், நீலகிரி. ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகை தொடங்கியவர் யாருன்னா அயோத்திதாசர். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதியற்ற திராவிடன் என பதிவு செய்யுமாறு கூறியவர் அயோத்திதாசர். பிரம்மஞான சபை நிறுவியவர்களில் ஒருவரான கர்னல் ஆல்காட் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக இலங்கைக்கு சென்று பௌத்தத்தை வந்து தழுவிருக்காரு. பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை சென்னையில் நிறுவியவர் வந்து அயோத்திதாசர். சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை சென்னையில் நிறுவியவர் வந்து அயோத்திதாசர்.
ஜெர்மனியை உலகத்தின் தலைவன் என பிரகடனப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தனா, இரண்டாம் கெய்சர் வில்லியம். 100வது கொஸ்டின், முதல் உலக போருக்கு உடனடி காரணம் வந்து 1914 June 28 ஆஸ்திரிய ஹங்கேரி பேரரசான பிரான்சிஸ் ஜோஃபின் வாரிசான ஃபெர்டினாண்ட் செர்ஃபியானால் கொலை செய்யப்பட்டார். ஸோ இதுதான் முதல் உலக போருக்கு உடனடி காரணமாக வந்து அமைஞ்சிருக்கு. எனவே ஆஸ்திரியா செர்ஃபியாவை கைப்பற்ற எண்ணியது. லூசல் ஜெர்மனியால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டது. இதனால் அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஊட்ரோ வில்சன் 1917 April ஜெர்மனிக்கு எதிராக போர் பிரகடனம் வந்து செஞ்சுருக்காரு. 1914 முதல் உலக போர் தொடங்கி 1919 வேர்சல்ஸ் உடன்படிக்கை மூலம் இந்த முதல் உலக போர் வந்து முடிவுக்கு வருது. முதல் உலக போருக்கு பின் தனித்து இருக்கும் கொள்கையை பின்பற்றிய நாடு அமெரிக்கா. 1926 இரண்டாம் டியூஸ் எனும் பட்டத்தை சூட்டிக்கொண்டவர் முசோலினி. ஹிட்லர் சிறையில் இருந்தபோது எழுதிய சுயசரிதை நூல் வந்து மெயின் கேம்ப் எனது போராட்டம். இரண்டாம் உலகப்போர் 1939 தொடங்கி 1945 வரை நடைபெற்றது. 108வது கொஸ்டின், அமெரிக்க கடற்படை தளமான முத்து துறைமுகத்தின் மீது ஜப்பான் தாக்கியது. இதனால் ஜப்பான் மீது அமெரிக்க போர் பிரகடனப்படுத்தியது. ஸோ இது எல்லாமே அந்த உலக போரில் இருக்க முக்கியமான க்வெஸ்சன்ஸ், அந்த பாடத்தில் இருக்க முக்கியமான க்வெஸ்சன்ஸ். நம்ம 5வது பாடத்தில் இருக்க க்வெஸ்சன்ஸ் வந்து டீப்பாக லைன் பை லைனாக வந்து நம்ம பார்த்துட்டோம். உலகப்போர் ரிலேட்டடாக இருக்க பாயிண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் எக்ஸாமில் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த டாபிக் வந்து நான் விட்டுட்டேன். அதுலேயும் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 10th Standard ஃபஸ்ட்டு வால்யூமில் இருக்க ஹிஸ்ட்ரியில் இருக்க க்வெஸ்சன்ஸ் தான் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி அடுத்து இருக்க க்வெஸ்சன்ஸ் ஷெட்யூல் மெத்தட் படி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.